புரட்சியாய் வெள்ளையர்களை ஓட ஓட விரட்டினார் வேலுநாச்சியார். இப்பேர் பெற்ற பெருமைக்குரிய தமிழக வரலாற்றை காணத்தான் போகிறோம். தமிழர்களின் தன்மானம் கண்டு சிலிர்க்கத்தான் போகிறோம். தமிழர்களின் தாய் மண்ணுக்கான தியாக உணர்வை கண்டு கலங்கத்தான் போகிறோம். போதும் போதும், இப்போது ஒரு அமைதியான நேரத்தில் சிவகங்கை பூமிக்கு செல்வோம். தன் மண்ணோடும் மக்களோடும் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்த வேலுநாச்சியாரை சந்திப்போம், பின்தொடர்வோம். புலவும் பூமி மகிழ்ச்சியோடு நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்த தமிழர்களுக்கு, யாருக்கும் தீங்கு எண்ணாத வெள்ளந்தியாக வாழ்ந்த சிவகங்கை மக்களுக்கு வெள்ளையன் வடிவில் கேடு நெருங்கிக் கொண்டிருந்தது. அம்மா குயிலி, என்ன சிவகங்கை சீமையை திரண்டு வருவது போல் தெரிகிறதே? இல்லை அம்மா, தாய் வேலுநாச்சியார பார்த்து சில செய்திகளை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். வேலுநாச்சியார் நம்மளோட காளையார் கோவிலுக்கு சிவனை தரிசிக்க சென்றுள்ளார். வந்த விஷயத்தை வேண்டுமென்றால் நாங்கள் கூறிவிடுகிறோம். அதாவதுமா, நம்ம ஊர் நாட்டா தோட்டத்துல நாம உழைச்சு பயிர் செஞ்சு விக்க போன மானா மசுர காய்கறி சந்தையில நாம விலை நிர்ணயம் செய்யாம காசுக்கு இவ்வளவுதான் விக்கணும்னு வெள்ளக்கார உத்தரவு போடுறோம். கேட்டா கிஸ்துங்கரா திரையினரா எங்களுக்கு ஒன்னும் புரியல. ஆனா ஏதோ தப்புன்னு மட்டும் தெரியுது. சற்று அதை சொல்லிப்புட்டு போலான்னு தான் வந்தோம். புலம்பியது போதும், நிறுத்து. எட்டடி பாயும் வேங்கை புலியை ஒரே அடியில் சாய்ப்பவன் நான். நான் தான் பெரிய மருது. பெரிய ஆடு என்ன பெரிய ஆடு, அதன் சுழலை சுழலச் செய்பவன் நான். நான் தான் சின்ன மருது. வீரவேங்கை வெட்டி தோள்கள் நீங்கள். உங்கள் தோற்ற பொலிவை காணும் போதே தெரிந்துவிடும் நீங்கள் தான் மருதிருவர் என்று. வருக தமிழரின் வீரம் வெல்க. மகாராணி அவர்களுக்கு வணக்கம். கர்னல் பேஞ்சோ அவர்களிடமிருந்து ஓலை வந்துள்ளது.
சிவகங்கை சீமையின் மகாராணி வேலுநாச்சியார் அறிவது பிரிட்டிஷ் கும்பனின் வியாபாரம் ஒப்பந்தம் தொடர்பாகவும் கும்பனின் பொருட்களை தங்கள் பகுதியில் விற்பனை செய்வதும் தங்கள் பகுதியில் விளையும் விளைச்சலுக்கு திரைப்பொருள் செலுத்துவதும் நவாபிடமிருந்து ஆட்சியுரிமையை பெற்று வரி வசூலிக்கும் உரிமையை தங்கள் சிவகங்கை அரசிடமிருந்து எடுத்துரைத்து ஆட்சி அதிகாரத்தை விலக்கி கூற தாங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். இது சிவகங்கையை சின்ன பின்னமாக்க போடப்பட்ட சதி என்று தோன்றுகிறது. தொண்டைமானும் நவாபும் கூட்டாக ஆங்கிலேயருடன் ரகசிய சந்திப்பு நடைபெற்றதாக செய்தி அறிந்தேன். அதுவாகத்தான் இருக்கும். தமிழர்களிடையே பிரித்தாலும் சூழ்ச்சியை கையாண்டு பிழைக்க நினைக்கின்றனர் நயவஞ்சகர்கள். நேருக்கு நேர் வானெடுத்து போரிட தெரியாத கோழைகள் நம்மை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்றனர். சம்பவிக்க கொம்பு ஊத சிங்கம் என செந்தமிழர் கூட்டம் அது கோட்டையேறி மோதும். நாங்கள் கொஞ்சம் போல கன்சி வந்தால் போதும். வெள்ளையரின் கும்பல் அது கொட்டிவிட்ட நெல்லிக்கனி போல் சிதறி காலடியில் உருளும். தமிழர் வானமெல்லாம் போர் மேகம் திரளும். நாட்டையும் காட்டையும் நா என்றும் பே என்றும் சேர்த்து வைத்து செங்குருதி குடிப்போம். ஏழு ஜென்மம் கதி கலங்க பரங்கியரின் தலையில் நாங்கள் அடிப்போம். இவ்வாறு சிவகங்கையை வளம் வந்து தன் மக்களுக்கு தைரியம் ஊட்டிக் கொண்டிருந்தார் வேலுநாச்சியார். இதனால் கர்னல் பேஞ்சோ வெறுப்பின் உச்சத்திற்கே போகிறான், வெதும்புகிறான். கர்னல் பேஞ்சோ சிவகங்கையை கப்பம் கட்ட சொல்லி அச்சுறுத்திக் கொண்டே இருந்தான். பாயும் சிங்கத்தையும் தாடையில் அறைந்து கொள்ளும் வீரமுடன் வேலுநாச்சியாரும் மருது சகோதரர்களும் கப்பம் கட்ட முடியாது என விரட்டியடித்தனர். சிவகங்கை அரசுக்கு கர்னல் ஆண்ட்ரோ அவர்களிடமிருந்து ஓர் அவசர செய்தி. கும்பனியாரிடமிருந்து கப்பம் வசூலிக்கும் உரிமையை நவாபிடமிருந்து நாங்கள் பெற்றுவிட்டோம். நீங்களோ கப்பம் கட்ட முடியாது என்கிறீர்கள். உடனடியாக இதுவரை செலுத்தாத கப்பத்தோடு தர வேண்டியதையும் சேர்த்து வெள்ளையர்களான எங்களிடம் செலுத்திவிட உத்தரவிடுகிறேன். இல்லை என்றால் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிர்ச்சி நடவடிக்கையில் இறங்குவோம். சிவகங்கையை தமிழாக்கிக் கொள்வோம். வீரமிகு எங்கள் மண்ணிலே வீண் பகைவர்கள் வந்து அரசாள்வதோ மோத துணிந்த என் தோளிலே